அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, நாட்களில் சிறந்த நாட்களான ஜும்மா நாளன்று ஜும்மாவுடைய தொழுகையை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இவ்வுலகில் வாழக்கூடிய எந்த சமயத்தவராக இருந்தாலும், எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த கொள்கைகளை உட்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும், அவரவர்கள் தங்களுக்கு ஏற்ப தான் சார்ந்த சமூகத்தின் மதத்தின் கொள்கைகளின் கடவுள்களை வழிபட வேண்டும், வணங்கி வழிபட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் சார்ந்த இடங்களில் தங்கள் கடவுள்களுக்கு என வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்கின்றனர். எப்படி கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களுக்கு சென்று வணங்கி வழிபடுகின்றார்களோ, எப்படி இந்துக்கள் கோவில்களில் சென்று வணங்கி வழிபடுகின்றார்களோ, எப்படி சீக்கியர்கள், பௌத்தர்கள், இன்ன பிற சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் குருத்வாராலயங்களை ஆரம்பித்து அதில் சென்று தான் சார்ந்த கடவுளை வணங்கி வழிபட வேண்டும், அதன் மூலம் மன அமைதி கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் எல்லாம் தங்களுடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்கின்றார்கள். இதே போல்தான் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவை அஞ்சி அடிபணிய வேண்டும், அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இது போன்ற மஸ்ஜிதுகளை கட்டி அழகு பார்த்து நம்முடைய இதயச்சத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் நம்முடைய தொழுகை வணக்கங்களை நிறைவேற்றுகின்றோம். பொதுவாக மற்ற சமயத்தவர்களை சார்ந்தவரை வழிபாட்டு தலங்கள் வெறுமனே கடவுள்களுக்காக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பொறுத்தவரை மஸ்ஜிதுகள் என்பது நம்முடைய மிகப்பெரிய அடையாளமாகும். இப்படி ஒரு முஸ்லிமுக்கு அவன் தொப்பி அணிவதும் தாடி வைத்துக் கொள்வதும் அவனுடைய அடையாளமாக இருக்கின்றதோ, அதுபோல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடியது மஸ்ஜித் என்று அழைக்கப்படக்கூடிய இப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள். மஸ்ஜித் என்பதற்கான அர்த்தம் இறைவனை சுஜூது செய்யக்கூடிய இடம். இந்த மஸ்ஜிதுகள் எந்த அடிப்படையில், எவற்றை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதற்கான விஷயங்களை சூரத்து தௌபாவிலே வலியுறுத்துகின்றான். நபியை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை முன்னிறுத்துகின்றான். அஃமன் அஸ்ஸஸ புன்யானஹு அலா தக்வா மினல்லாஹி வ ரிட்வானின் கைர் அம்மன் அஸ்ஸஸ புன்யானஹு அலா ஷஃபா ஜுர்ஃபின் ஹாரின் ஃபன்ஹார பிஹி ஃபீ நார் ஜஹன்னம். இறை பக்தியை அடிப்படையாக கொண்டு, இறை அச்சத்தை அஸ்திவாரமாக கொண்டு, இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடி கட்டப்பட்ட மஸ்ஜிதுகள் சிறந்ததா, அல்லது கரையோரங்களில் சரிந்து விழக்கூடிய இடங்களில் பள்ளிகளை கட்டி வழிபடுகிறார்கள், நாளடைவில் அது நரகத்தில் சென்று விழுகின்றது, இது போன்ற அமைப்பில் கட்டப்படக்கூடிய மஸ்ஜிதுகள் சிறந்ததா என்கிற கேள்வி நபியை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முன்னிறுத்துகின்றான்.
கரையோரங்கள் என்பதற்கான அர்த்தம் நரகத்தின் ஓரங்களில் கட்டப்படக்கூடிய பள்ளிகள். எதற்காக இந்த கேள்வி எழுகிறது என்று பார்த்தால், இதற்கான வரலாறை நாம் தஃப்ஸீர்களிலே காண முடியும். அபு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் கத்தோலிக்க மார்க்க விஷயங்களை கற்று தௌராத்தையும் இஞ்சியலையும் கற்றிருந்தவர். அவருக்கு அரபுலகத்தை ஆள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனதில் எழுகிறது. ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் அமையவில்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நபர் சந்திக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த நபர் கேட்கிறார், நீங்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? நான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்கள் மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய விஷயங்களை எல்லாம் சொல்கிறீர்கள் என்று அந்த நபர் குற்றச்சாட்டு வைக்கிறார் நபியின் மீது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அப்படி செய்யவில்லை. உண்மையில் என்ன சொல்லப்பட்டதோ வெண்மையாக இருக்கக்கூடிய மார்க்கத்தையே நான் கொண்டு வந்துள்ளேன் என்று விளக்கம் தருகிறார்கள். அதற்கு அந்த நபர், அபு ஆமீர் என்று சொல்லக்கூடிய நபர் கூறுகிறார், நம் இருவரில் யார் பொய்யர்களாக இருப்பார்களோ அவர்களை அல்லாஹ் அளிப்பானாக என்று துவா கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்றும் சொல்கிறார்கள். அந்த நாளிலிருந்து அந்த அபு ஆமீர் என்று சொல்லப்படக்கூடிய நபர் அயோக்கியன் ஆமீர் என்ற பெயரையும் பெறுகின்றார். பிறகு நாளடைவில் பல்வேறு சிக்கல்களில் கேவலப்பட்டு இறந்து விட்டார் என்பதை வரலாறுகளில் காணுகின்றோம். இது ஒரு புறம் இருக்க, அவர் மஸ்ஜித் கூபாவிலே சென்று அனைத்து முஸ்லிம்களும் தங்களுடைய வணக்கங்களை நிறைவேற்றுகிறார்கள். இதற்கு அருகாமையில் நாம் ஒரு பள்ளியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் சாம் தேசத்தில் இருந்து கொண்டு ஒரு 12 நயவஞ்சகர்களை கொண்டு ஒரு பள்ளியை கட்டமைக்கின்றார். அந்த பள்ளி எதை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகின்றது என்கிறதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் இதற்கு மேலே ஓதிய ஆயத்திற்கு மேல் உள்ள 2 வசனங்களில் அந்த பள்ளியின் விவரத்தை கூறுகின்றான். அந்த நயவஞ்சகர்கள் 12 நபர்களை கொண்ட குழு மஸ்ஜிதை கட்டி முடித்து விடுகிறார்கள். ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரிற்காக சென்று கொண்டிருந்த பொழுது இடையில் சென்று அந்த முனாஃபிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் பள்ளியில் நீங்கள் வந்து தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் நிலைநாட்டினால் எங்கள் பள்ளி புனிதமடைந்துவிடும் என்று கோரிக்கை வைக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இப்பொழுது தபூக் போரிற்காக சென்று கொண்டிருக்கின்றேன், திரும்பி வந்தது பிறகு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு செல்கிறார்கள். பிறகு போரிலிருந்து மீண்டு வந்த பிறகு மீண்டும் அந்த நயவஞ்சகர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகி மீண்டும் இதே கேள்வி கோரிக்கையை முன்வைக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் பள்ளியில் நீங்கள் வந்து தொழுகை நடத்த வேண்டும். அந்த நேரத்தில் தான் இதற்கு முன்னால் கூறப்பட்ட 2 ஆயத்துகள் இறங்கப்படுகின்றன. வல்லதீன தஹது மஸ்ஜிதன் விராரன் வகுஃப்ரன் வதஃப்ரீகம் பைனல் முஃமினீன வஇர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வரசூலஹு மின் கப்ல். அதாவது, நபியே, அவர்கள் ஒரு பள்ளியை கட்டமைத்திருக்கிறார்கள். அது எதை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டது என்று சொன்னால், மஸ்ஜிதன் விராரன், மக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய வகையிலும், வக்குஃப்ரன், இறை நிராகரிப்பை செயல்படுத்தக்கூடிய இடமாகவும், வத்தஃப்ரீகம் பைனல் முஃமினீன், முஸ்லிம்களுக்கு இடையே முஃமின்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திலும். ஏனென்று சொன்னால், அனைவரும் மஸ்ஜித் கூபாவில மஸ்ஜித் நபவில சென்று தொழுகைகளை நிறைவேற்றுகிறார்கள். நாம் இந்த பள்ளியை கட்டி அமைத்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களை 2 குழுக்களாக பிரித்து விடலாம், அவர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து விடலாம் என்கிற எண்ணத்தில். பிறகு இதற்கு முன்னால் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் யார் யாரெல்லாம் எதிர்த்து போரிட்டார்களோ அவர்களுடைய புகலிடமாக இந்த மஸ்ஜித் கட்டமைக்கப்பட்டது என்கிற நோக்கத்தில் எல்லாம் இவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். 4 விஷயங்கள் எந்த அடிப்படையில்? 1,
மக்களுக்கு இடையூறு அளிப்பதற்கு, இரண்டாவது குஃபுர் செய்யக்கூடிய இடமாக, மூன்றாவது முஃமின்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில், நான்காவது அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் யாரெல்லாம் எதிர்த்து போரிட்டார்களோ அவர்கள் தஞ்சம் புகழக்கூடிய இடமாக, அவர்களுடைய புகழிடமாக அந்த மஸ்ஜித் காட்சி அளிக்கிறது. இதை அடிப்படையாக அஸ்திவாரமாக கொண்டு இந்த பள்ளி கட்டப்படுகிறது. மீண்டும் அவர்கள் அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, சத்தியமாக நாங்கள் நன்மையை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் நாடவில்லை, நன்மை கருதிதான் இந்த பள்ளிவாசலை நாங்கள் கட்டி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ் யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான் அவர்கள் பொய்யர்கள் என்று. இது ஒரு ஆயத். இந்த ஆயத்திற்கு பிறகு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், லா தகும் ஃபீஹி அபதா, நபியே ஒருபோதும் அந்த பள்ளியில சென்று நீங்க சொல்றாதீங்க. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிச அலா தக்வா மின் அவ்வலி யௌமின், முதல் நாளிலிருந்தே ஒரு பள்ளி இறை பக்தியை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றது. மஸ்ஜித் கூபா என்று கொள்ளக்கூடிய மஸ்ஜித், நீங்கள் அந்த பள்ளியில் தொழுகை வைப்பதும் தொழுகை நிலைவா நாட்டுவதும் தான் உங்களுக்கு தகுதியானது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். மீண்டும் கூறுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர்களை நேர்வழிப்படுத்த மாட்டான். எனவே ஒரு பள்ளி எந்த நோக்கத்திற்காக கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் கூறுகின்றான், எந்த நோக்கத்திற்காக கட்டப்படக்கூடாது என்கிற விஷயத்தையும் கூறுகின்றான். மூன்று விஷயங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு பள்ளி கட்டமைக்கப்பட வேண்டும். முதல் விஷயம், இறை பக்தியை அஸ்திவாரமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு ஒரு பள்ளி கட்டமைக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடி அந்த பள்ளி கட்டமைக்கப்பட வேண்டும். மூன்றாவது விஷயம், அதன் மூலம் பரிசுத்தமானவர்கள் உருவாக வேண்டும். அந்த ஆயத்தின் இறுதியில் அல்லாஹ் கூறக்கூடிய விஷயம், எந்த பள்ளி பயபக்தியின் அடிப்படையில் கட்டப்பட்டதோ அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் பரிசுத்தமாக கூடிய விஷயத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறைவனும் பரிசுத்தமானவர்களைத்தான் விரும்புகின்றான் என்று இந்த ஆயத் முடிகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இதற்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு ஆயத்தில் இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஐந்து விஷயங்களை கூறுகின்றான். பொதுவாக நாம் ஒரு பள்ளியை கட்டுகின்றோம், ஒரு கல்லூரியை கட்டுகின்றோம், ஒரு வியாபாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் கட்டுகின்றோம் என்று சொன்னால் அதற்கான முழு பொறுப்புதாரி, முழு தலைவன் பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் இறைவனுடைய விஷயத்தில், இறைவனுக்காக கட்டப்படக்கூடிய பள்ளிவாசல்களில் இதற்கான எஜமான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான். இதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்காக இருக்க வேண்டிய தகுதி, என்னுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், மன் ஆமன பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், வல் யௌமில் ஆகிர், கியாமத் நாளை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், வ அகாம ஸலா, தொழுகைகளை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், வ ஆத ஸகா, அவர்கள் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், இறைவனை தவிர்த்து வேறு யாருக்கும் அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவர்கள் நேர்வழியை அடைந்து விட முடியும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தில் கூறுகின்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, பள்ளிவாசல் வெறுமனே பள்ளிவாசலாக இருக்கக்கூடாது. ஒரு பள்ளி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம் மஸ்ஜிதுன் நபவி. நாம் சற்று முன் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த பள்ளி எப்படி இருந்தது, அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருந்தது, அதில் நடந்த விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பள்ளிவாசல் கொள்கைகளின் கூடாரமாக இருக்க வேண்டும், மார்க்க விஷயங்களை மார்க்க சட்டங்களை போதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அனைவரும் மஸ்ஜிது நபவியில் சென்று தான் தங்களுக்கு தேவையான மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட இடமாக மஸ்ஜிது நபவி அன்று விளங்கியது.
வெளியூர்களிலிருந்து வரக்கூடியவர்களை உபசரிக்கக்கூடிய ஒரு இடமாக மஸ்ஜித் நபவி அன்று விளங்கியது. ஏழை எளிய மக்களை அரவணைத்து அவர்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக மஸ்ஜித் நபவி விளங்கியது. ஆதரவற்ற இளைஞர்களை ஒன்று சேர்த்து பள்ளியில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவையும் இருப்பிடையும் அளித்து அவர்களுக்கு தேவையான கல்வியை போதிக்கக்கூடிய இடமாகவும் அன்று மஸ்ஜித் நபவி இருந்தது. அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரவற்ற இளைஞர்களை பள்ளியில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவை வழங்கி அவர்களுக்கு கல்வியை போதித்தார்கள், மார்க்கத்தை போதித்தார்கள். அப்படிப்பட்ட இடமாக அன்று மஸ்ஜித் நபவி இருந்தது என்பதை பார்க்கிறோம். மீண்டும் இன்னும் சொல்ல போனால், மஸ்ஜித் நபவி அன்றைய காலகட்டத்தில் சிறைச்சாலையாக விளங்கியது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்கள் குழுக்களை பனு ஹனிஃபா என்ற கோத்திரத்திற்கு எதிராக போரிடுவதற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் சென்று போரிட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் ஒரு நபரை சிறைபிடித்து வருகிறார்கள். அவர்களை மஸ்ஜிதுன் நபவியுடைய தூண்களில் கட்டியும் விடுகிறார்கள். அந்த நபர் எப்படிப்பட்ட நபர் என்று சொன்னால், அல்லாஹ்வை அறவே பிடிக்காது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறவே பிடிக்காது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறவே பிடிக்காது. கட்டி வைத்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை காண்கிறார், உங்களுக்கு கொடுக்க போகக்கூடிய தண்டனையை நினைத்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்க, அதற்கு அந்த நபர் திமராக பதிலளிக்கிறார். அந்த நபரின் பெயர் சுமாமா இப்னு அசால். நான் கொல்வதற்கு கொல்லப்படுவதற்கு தகுதியான ஆள் தான், எல்லா விதமான பாவங்களையும் நான் செய்துவிட்டேன், தவறுகளையும் செய்துவிட்டேன், என்னை நீங்கள் கொலை செய்தாலும் பரவாயில்லை, ஒருவேளை என்னை நீங்கள் விடுவித்தால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த பகரத்தை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று கூறிவிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், எதுவும் கூறவில்லை, அமைதியாக கலைந்து விடுகிறார்கள். அந்த நபர் கட்டிய நிலையிலே இருக்கிறார். அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறார். ஏனென்று சொன்னால், அன்றைய மஸ்ஜித் நபவி எல்லாமே அந்த மஸ்ஜிதை சார்ந்துதான் இருந்தது. அப்படி இருக்க அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் உரையாடக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறார். அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கிறார், கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார். பிறகு இரண்டாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வருகிறார்கள். அந்த நபரிடத்தில் கேட்கிறார்கள், உனக்கு கொடுக்க கூடக்கூடிய தண்டனை நினைத்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு மீண்டும் அதே பதிலை கூறுகின்றார், என்னை கொலை செய்தாலும் பரவாயில்லை, என்னை விடுவித்தால் அதற்கு கூலி தான் தருகின்றேன், அதற்கு பகரமாக நான் உங்களுக்கு கூலி தருகின்றேன். மீண்டும் கலைந்து விடுகிறார்கள். பிறகு மூன்றாவது நாள் மீண்டும் அதே போல வரும் பொழுது அவர் கொஞ்சம் மனசு இலகி இருக்கிறார். அந்த நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கூறுகிறார்கள், அந்த நபருடைய கயிற்றை அவிழ்த்து விடுங்கள். அதற்கு பின்னால் அந்த சமாமா இப்னு அசால் என்று சொல்லக்கூடிய நபர் கூறுகின்றார், யா ரசூலுல்லாஹ், பக்கத்துல எனக்கு சொந்தமான பேரிச்சம் தோட்டம் ஒன்று இருக்கின்றது, எனக்கு கொஞ்சம் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் அங்க போயிட்டு சுத்தமாய் வந்துடுவேன். பிறகு அனுமதி அளிக்கிறார்கள். அந்த நபர் செல்கிறார், சென்று சுத்தம் அடைந்து பிறகு மஸ்ஜிதுக்குள் நபவிக்கு வருகிறார். வந்தவுடன் முதல் வார்த்தையாக சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, நிச்சயமாக நீங்கள் தான் இறைவனின் திருத்தூதராக இருக்கிறீர்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அவர்கிட்ட யாரும் போய் தாவா பண்ணல, குரானுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கவில்லை, இஸ்லாத்தை குறித்து அவர்கள் யாரும் அவர்களிடம் சென்று எச்சரிக்கவில்லை, அவர்களை தொலைச்சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை, மார்க்க விஷயங்களை திணிக்கவில்லை, எதுவும் சொல்லவில்லை. கட்டி விட்டாங்க, அவர்தான் நடந்ததை பார்த்துக்கிட்டாரு, அவரே புரிஞ்சுக்கிட்டாரு இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம். பிறகு கலிமாவை ஏற்றுக்கொண்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கூறுகிறார் அந்த நபர், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத நபர் யார் என்று சொன்னால் முகம்மது என்ற நீங்க தான். ஆனா இன்னைக்கு எனக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்ச நபர் யாருன்னு கேட்டா அது நீங்க தான். நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் எனக்கு பிடிக்காத மார்க்கம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த இஸ்லாமிய மார்க்கம்.
ஆனா இன்னைக்கு எனக்கு பிடிச்ச இந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் எனக்கு பிடிக்காத ஊர் இந்த மதினா, ஆனால் இன்று எனக்கு மிகவும் பிடித்த ஊர் இந்த மதினா என்று கூறிவிட்டு எனக்கு அனுமதி கூறுங்கள், நான் உம்ரா செய்ய வேண்டும் என்று முறையிடுகின்றார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். உம்ரா செய்யக்கூடிய இடங்களில் அங்கு இருக்கக்கூடிய குறைசிகள் இவரை பார்த்து ஏளனமாக கேட்கிறார்கள், என்னப்பா நீயும் முஸ்லீம் ஆயிட்டியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை நீயும் ஏத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டதற்கு அந்த நபர் கூறுகிறார், நான் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய மார்க்கத்தை தழுவியிருக்கின்றேன். பிறகு அவர்களை பார்த்து கர்ஜித்த வண்ணம் கூறினார், இதற்கு பின்னால் மக்காவிலிருந்து ஒரு கோதுமை நெல் கூட உங்களிடம் வராது, இதற்கு அனுமதி யார் அளிக்க வேண்டும்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்தால் தான் உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களை வந்து சேரும் என்று கர்ஜித்த வண்ணம் செல்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, மஸ்ஜித் நபவி சிறைச்சாலையாகவும் அன்று விளங்கியது, பொது அங்காடி மையமாகவும் அன்று மஸ்ஜித் நபவி விளங்கியது. சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தோட்டத்தில் பேரிச்சம்பழங்கள் எல்லாம் விளைந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய பழங்களை கொத்தாக கொண்டு வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மஸ்ஜித் நபவியுடைய தூண்களில் கட்டிவிடுவார்கள். யாருக்கு உணவு தேவையோ, குறிப்பாக இந்த அஸ்ஹாபு சுஃபா என்று அழைக்கப்படக்கூடிய திண்ணை தோழர்கள் எல்லாம் அதை பறித்து தின்று தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வார்கள். ஒரு முறை நஜித் என்னும் இடத்திலிருந்து ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க துஹாவுடைய நேரத்தில் வருகை தருகிறார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள் என்று சொன்னால், காலில் செருப்பு இல்லை, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் கிழிந்த வண்ணம் ஓட்டை ஓட்டையாக இருந்தது, அதாவது தச்சு ஒட்டு போடல, இத்து போய் வட்ட வட்டமா ஓட்டை இருக்கு, இத்து போய் இருக்கக்கூடிய மோசமான நிலையில அரை நிர்வாண கோலத்தில் வருகை புரிந்தார்கள். இந்த கோலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனம் ரொம்ப வருந்திருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. லுஹாவுடைய நேரம், வீட்டிற்கு செல்கிறார்கள், பிறகு வெளியில் வருகிறார்கள், வீட்டிற்கு செல்கிறார்கள், பிறகு வருகிறார்கள், பிறகு லுஹருடைய நேரம் வருகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க, லுஹருக்கு நேரம் ஆச்சு, நீங்க அதான் சொல்லுங்க. பிறகு லுஹருடைய தொழுகையை நிறைவேற்றிய பிறகு சஹாபாக்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய இரண்டு வசனங்களை ஓதி காண்பித்து, நம்மை நாடி ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள், பரம ஏழைகளாக இருக்கிறார்கள், உங்களால் முடிந்தவரை சதகா ஜகாத்துகளை அவர்களுக்கு நீங்கள் அளியுங்கள், உங்கள்ட்ட எதுவுமே கொடுக்க இல்லைன்னு சொன்னா ஒரு பேர்ச்சம்பள துண்டாவது நீங்க அவங்களுக்காக நீங்க கொடுங்க என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லாம் தன்னிடம் இருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து குமிக்கிறார்கள். ஒரு சஹாபி தூக்க முடியாம ஒரு மூட்டையை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க, அதுக்கு உதவி செய்யக்கூட யாரும் போல. ஏன் அப்படின்னா, அதை பார்த்து மற்ற சகாபாக்களும் தன்னிடம் இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து குவித்து விடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு புறம் மலை குவியலாக ஆடைகள் இருக்கிறது, ஒரு புறம் மலை குவியலாக உணவு வகைகள் எல்லாம் குவிந்திருக்க, இதை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் பிறகு மலர்ச்சியாக மாறியது என்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்னும் சொல்ல போனால் மஸ்ஜிதுன் நபவி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரு கருப்பின பெண்கிட்ட எப்போதுமே உரையாடல் நிகழ்த்துவாங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு அவங்க கிட்ட நிறைய உரையாடல் நிகழ்த்துவாங்க. அப்படி உரையாடல் நிகழ்த்தக்கூடிய நேரத்துல அவங்க ஒரு கவிதையை சொல்லி அந்த உரையாடலை முடிப்பாங்க. அதாவது நாட்களில் அற்புதமான நாள் என்னன்னு சொன்னா இந்த பர்தாவுடைய நாள், அந்த நாள் தான் குஃபார்கள்ட்டிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் அப்படின்னு. இதற்கான வரலாறு இன்னும் சில வாரங்களில் நாம் நேரத்தின் கருதி அதற்கான விளக்கத்தை அளிப்போம். மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொல்வதற்காக காபாவுக்கு மேலே செல்ல அனுமதிக்கிறார்கள். தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய இடமாக அன்று மஸ்ஜிதுகள் இருந்தது என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம்.
எந்த குறைசிகள் மட்டமாக கருதினார்களோ அந்த கருப்பின நபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொல்றதுக்காக மேல் அனுப்புறாங்க. அவங்க அதான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அவர்கள் வந்து நிர்பந்தத்தின் பேரில் இஸ்லாத்தை தழுவுறதுக்காக ரெடியா இருந்தாங்க. அதுல ஒரு நபர் கமெண்ட் சொல்றாரு, இந்த நிலைமையெல்லாம் பாக்குறதுக்கு எங்க அத்தா உயிரோட இல்ல, ஒருவேளை உயிரோட இருந்திருந்தான்லாம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கொதிச்சு எழும்பிடுவார். ஏன்னா அவர் அதான் சொல்றதை இவரால் பொறுத்துக்க முடியல. ஹுஷாம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபர் அவர் கூறுகிறார், என்ன முகம்மதின் முகம்மதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, இந்த கருப்பு காரணம் தான் கிடைச்சிச்சா அதான் சொல்றதுக்கு. அபு சுஃபியான் சொல்றாரு, நான் எதுவுமே சொல்லலப்பா, நான் அமைதியா இருந்துக்கிறேன். ஏன், இங்க இருக்கக்கூடிய கல்லு மண்ணு கூட முகமதுட்ட போய் அதை சொல்லிடும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு பள்ளிவாசல் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், எப்படி உருவாக வேண்டும், இஸ்லாமியர்களை எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும், தீண்டாமையை எப்படி ஒழிக்க வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் போதிக்கக்கூடிய இடமாக ஒரு பள்ளிவாசல் அமைய வேண்டும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பள்ளிவாசலாக நாம் பள்ளிவாசல் அமைவதற்கு கிருபை செய்வானாக. குறிப்பாக இந்த பயான் செய்ததற்கான நோக்கம் நாம் சில நேரங்களில் காண்கின்றோம், பள்ளிவாசலில் சர்வசாதாரணமாக முதல் சஃபில் அமர்ந்து கொண்டு வாட்ஸ்அப் தளத்தை பயன்படுத்துகிறார்கள், வியாபாரங்களுக்கு யூஸ் படுத்துகிறார்கள், டிக்டாக் பயன்படுத்துகிறார்கள், ரீல்ஸை பார்க்கிறார்கள், தேவையில்லாத அனாச்சாரமான பேச்சை போன் காலில் முதல் சஃபில் அமர்ந்து கொண்டு பேசுகிறார்கள். இதையெல்லாம் கலைக்கப்பட வேண்டும். நாம் ஒதுக்கக்கூடிய நேரம் 2 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம், அதிகபட்சம் அரை மணி நேரம். வியாபாரத்தை முடிச்சுட்டு தொழுகைக்காக தான் வந்திருக்கோம். அந்த பள்ளியில அமர்ந்த நேரங்களும் நாம் வியாபாரத்திற்காக நம்முடைய நேரங்களை செலவழித்தோம் என்று சொன்னால் எங்கிருந்து அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வரும்? சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் நாம் பள்ளியில் அமர்ந்த பிறகு நமக்கு நாமே ஹராமாக்கி கொள்ள வேண்டும், நான் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த மாட்டேன், பொது தளங்களை பயன்படுத்த மாட்டேன், பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு ஃபித்ராக்களை பேச மாட்டேன், அனாச்சாரமான விஷயங்களை பேச மாட்டேன், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டேன், இறைவனை முழுமையாக வழிபடுவதற்காக மட்டும்தான் நான் பள்ளியை பயன்படுத்த போகிறேன் என்கிற எண்ணத்தை நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏத்திகாஃபுடைய நியத் பள்ளிவாசல்ல ஏறும் போதே இருக்கும். ஏத்திகாஃபுடைய நியத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய நிலைகள் மாறக்கூடாது. வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لا حول ولا قوة إلا بالله. اللهم صل على سيدنا الرحمن يا رحيم. الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله
أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஹுத்துபா மற்றும் தொழுகையின் நேரமாக இருப்பதால் தங்களுடைய கைத்தொலைபேசிகளை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தோலோங் துத்துப்கான் ஹேண்ட்போன் அண்டா, ப்ளீஸ் கைண்ட்லி சுவிட்ச் ஆஃப் யோர் ஹேண்ட்போன்ஸ். முஹ்தரம் ஹசராத், ஆப் அப்னே ஹேண்ட்போன் உன்கு சுவிட்ச் ஆஃப் கர் லீஜியே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر اشهد ان لا اله الا الله اشهد ان لا اله الا الله اشهد ان لا اله الا الله اشهد ان لا إله إلا الله أشهد أن محمد رسول 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 الله حي على الصلاة الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم அளவற்ற அருளாளன்
நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழியை நிலையாக பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அமீன். அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய 21வது தினம் ஒவ்வொரு வருடமும் உலக மஸ்ஜித் தினம், அதாவது உலக பள்ளிவாசல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 55 ஆண்டுகளுக்கு முன்பு 1969வது வருடத்திலே ஒரு கொடூரம் நிகழ்த்தப்பட்டது. டெனிஸ் மைக்கேல் ரோஹன் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத பயங்கரவாதியினால் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்சாவின் வளாகத்தில் உள்ள ஒரு பகுதி அக்கிரமமாக தீக்கிரையாக்கப்பட்டு நெருப்பு வைக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. யூத சியோனிச பயங்கரவாதிகளால், யூத சியோனிச அரசால், அந்த அரசினுடைய சப்போர்ட்டால் நிகழ்த்தப்பட்ட இந்த வன்மம் மிக்க இந்த கொடூரம் கிட்டத்தட்ட அந்த 1500 சதுர மீட்டர் அளவிற்கு அந்த மஸ்ஜிதுல் அக்சா வளாகத்திற்குள்ளே முக்கியமான பகுதி, பல குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்ட சுவர்கள், ஜன்னல்கள், கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கும் மேலாக, 800 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய சலாஹுத்தீன் அய்யூபி மிம்பர் மற்றும் அதனுடைய மேற்கூரைகள், பல நபிமார்கள் நின்று தொழுத ஜக்கரியா மிஹராப் என்று சொல்லக்கூடிய இடம், மஸ்ஜித் உமர் இப்னு கத்தாப் என்று சொல்லக்கூடிய இடம் என்று எல்லா இடமும் தீக்கிரையாக்கப்பட்டு அநியாயமாக அங்கு அழிக்கப்பட்டது. இறுதியிலே பிடிபட்ட அந்த கயவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவன் நியாயம் கற்பித்தான். என்னவென்றால், இது என்னுடைய மார்க்கத்திற்காக நான் செய்த ஒரு புனிதமான செயல் என்று சொன்னான். என்னுடைய மார்க்கத்திற்காக, என்னுடைய எண்ணம் அங்கு இஸ்லாமியர்களை அழித்து புனித தலமான அந்த இடத்தை அழித்து சாலமன் டெம்பிளை உருவாக்குவதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லி என்னுடைய அவனுடைய செயலுக்கு அவன் நியாயம் கற்பித்தான், ஜஸ்டிபிகேஷன். ஒரு அக்கிரமமான ஒரு செயலை செய்யக்கூடிய, ஒரு தீய செயலை செய்யக்கூடிய ஒரு தீயவனுடைய உள்ளத்தில் அவனுடைய நோக்கம் என்னவென்றால், அவனுடைய மார்க்கத்திற்காக அவன் இன்னொரு மார்க்கத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அக்கிரமமான செயலை செய்கிறான் என்றால், சத்திய மார்க்கத்தை உள்வாங்கிக் கொண்டு உண்மையான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாகிய நாம் அடுத்த மதத்தையும் அடுத்த மார்க்கத்தின் உள்ள அடையாளங்களையும் அழிப்பது இஸ்லாத்திலே கூடாது என்றிருந்த பொழுதிலும், நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய ஆலயங்களையும் இஸ்லாமிய அடையாளங்களையும் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களையும் பாதுகாப்பது என்பது நம் மீது இருக்கக்கூடிய, என் மீதும் உங்கள் மீதும் ஒவ்வொருவர் மீதும் இருக்கக்கூடிய தார்மீக ரீதியான ஒரு கடமை. அந்த கடமையை நாம் மறந்து விட்டதன் காரணத்தினால்தான் பள்ளிவாசல்களோடு நம்முடைய தொடர்புகளை துண்டித்து நாம் நீண்ட தூரம் வெளியே சென்று விட்டதன் காரணத்தினால்தான் இந்த உலக பள்ளிவாசல் தினம் நம்மை அழைக்கிறது. உலக பள்ளிவாசல் தினம் நம்மை பார்த்து சொல்கிறது, இதை நீ உன்னுடைய பள்ளிவாசல்களையும் உன்னுடைய அடையாளங்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை என்பதை அல்லாஹ் நமக்கு அந்த இஸ்லாத்தையும் அதனுடைய அடையாளங்களையும் பள்ளிவாசல்களையும் பாதுகாக்கக்கூடிய அதனுடைய கண்ணியத்தை நாம் பேணக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும். சியோனிச அந்த சக்திகளுடைய நோக்கம்
முஸ்லிம்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கே சாலமன் டெம்பிளை உருவாக்குவதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களை அப்புறப்படுத்துவதும், அவர்களை தொழ விடாமல் வணக்க வழிபாடுகளை செய்ய விடாமல் அவர்களை துன்புறுத்துவதும் தான் அவர்களுடைய உன்னதம் அவர்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. இது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல்களாக இருந்தாலும் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ஆலயம். அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பேணுவது, அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கண்ணியப்படுத்துவது, பாதுகாப்பது என்பது நம் அனைவர் மீதும் கடமை. ஏன், பள்ளிவாசல்கள் தான் ஆன்மீகத்தினுடைய அடையாளம், பள்ளிவாசல்கள் தான் சமூக ஒற்றுமையினுடைய அடையாளம், சகோதரத்துவத்தினுடைய அடையாளம். இந்த பள்ளிவாசல்களை பாதுகாப்பது கண்ணியப்படுத்துவது என்பது எப்படி நம்முடைய பங்கு? What is the role of every Muslim? ஒவ்வொரு முஸ்லிமுடைய பள்ளிவாசல் மீதான பொறுப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்களை பொறுத்தவரை அந்த பள்ளிவாசல் ஆன்மீக பலத்தை, ஒவ்வொருவருடைய ஆன்மீக பலத்தை வலுப்படுத்தக்கூடிய இடமாக அமைய வேண்டும். சகோதரத்துவத்தை வலுப்படுத்தக்கூடிய பலப்படுத்தக்கூடிய இடமாக அமைய வேண்டும். பள்ளிவாசல்களை சுத்தமாக வைத்திருப்பது, பள்ளிவாசல்களை ஆபத்தாக ஆக்குவது, வழக்கு வழிபாடுகளின் மூலம் இறையச்சத்தை அதிகரிப்பதன் மூலமாக பள்ளிவாசல்களோடு தொடர்பில் இருப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமையாக இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கட்டளையிட்டார்கள், மக்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியிலும் பள்ளிவாசல்களை நிறுவுங்கள். அந்த பள்ளிவாசல்களை நிறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பள்ளிவாசல்களை சரியாக மெயின்டைன் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது கட்ட மட்டும் சொல்லவில்லை. இங்க எத்தனையோ பள்ளிவாசல்கள் கட்டப்படுகின்றன, பெரிய பெரிய பள்ளிவாசல் குறிச்சலையிலே கட்டப்படுகின்றன, ஆனால் அந்த பள்ளிவாசல்களை தொழுவதற்கு ஒரு சஃப்பு கூட இருப்பதில்லை என்பதை நினைக்கின்ற பொழுது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு துர்பாகிய நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அடுத்து, அறிவு மற்றும் நாகரீகம் வளர்ச்சி ஏற்படுவதற்கான, மேம்படுவதற்கான ஒரு மையமாக அந்த பள்ளிவாசல் அமைய வேண்டும். அறிவு, நாலேஜ், அந்த பள்ளிவாசல் அறிவை பரப்பக்கூடிய இடமாக, அறிவை பெறக்கூடிய இடமாக அமைய வேண்டும். சொல்லுவார்கள், டு நோ இஸ் டு லவ். ஒரு விஷயத்தை நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றிய அறிவு நமக்கு முதலில் வேண்டும். இபாதத் செய்வதில் நமக்கு ஈடுபாடும் இன்பமும் கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு அதை பற்றிய அறிவு இருக்க வேண்டும். அந்த அறிவு, அதை பெறக்கூடிய இடமாக பள்ளிவாசல் அமைய வேண்டும். மனித வளர்ச்சிக்கான ஒரு மையமாக பள்ளிவாசலை நாம் மேம்படுத்த வேண்டும். சமூக நலன், சமூக கலாச்சாரம், பொருளாதாரம், மனிதநேயம், இப்படி அனைத்தும் உள்ளடக்கிய செயல்பாடுகளை, நடவடிக்கைகளை செய்யக்கூடிய இடமாக இந்த பள்ளிவாசல் உருவெடுக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், பள்ளிவாசல்களோடு ஒவ்வொரு மனிதனுடைய, அவர்கள் இளையவர்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, முதுமை அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் உடலும் பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தக்கூடிய தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கு நினைவுபடுத்துகின்றேன். இங்கு நான் முன்னே சொன்னது போல உலக பள்ளிவாசல்கள் தினம் என்றால் ஏதோ கொண்டாடப்படுவதற்கான ஒரு தினமாக இது அல்ல. இது இந்த கொடூர செயலை நமக்கு நினைவுபடுத்தி நம்மை பள்ளிவாசலோடு எப்படி நிலைநிறுத்திக் கொண்டு தொடர்புபடுத்திக் கொண்டு பள்ளிவாசல்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதன் மூலமும், அல்லாஹ்வுடைய ஆலயங்களை பாதுகாப்பதன் மூலமாகவும், ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை வலுப்படுத்தி, சகோதரத்துவத்தை வலுப்படுத்தி, ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்வதற்குரிய ஒரு அலாரமாக, ஒரு அலர்ட்டாக, எச்சரிக்கையாக நாம் இதை எடுத்துக் கொள்வோமாக. வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநதூபு இலைஹி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், வஅஷ்ஹது அன்ன சையிதனா முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك على سيدنا محمد وعلى اله وصحبه ومن دعا بدعوته الى يوم الدين. اما بعد، فيا عباد الله اتقوا الله، اوصيكم ونفسي بتقوى الله وطاعته لعلكم تفلحون. قال الله تعالى: وان المساجد لله فلا تدعوا مع الله احدا.
சதங்கல்லாஹு அல்அஸீம் பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லீ வலக்கும் பில் குர்ஆனில் அஸீம் ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم وتقبل مني ومنكم تلاوته إنه هو السميع العليم أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمين وعلى آله وأصحابه والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد عبده ورسوله أما بعد فيا عباد الله اتقوا الله وكونوا مع الصادقين واعلموا أن الله أمركم بالصلاة والتسليم على نبيه الكريم فقال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا كما صليت وسلمت وباركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد وارض اللهم عن الخلفاء الراشدين وعن بقية الصحابة رضوان الله وعن عمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن عمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن عمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن عمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن سيد الشباب أهل الجنة سيدنا إمام حسن وسيدنا إمام حسين رضي الله تعالى عنهما وعن سيدة نساء أهل الجنة فاطمة الزهراء رضي الله تعالى عنها وعن عمي النبي صلى الله عليه وسلم سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما وعن بقية الصحابة رضوان الله تعالى أجمعين وعن التابعين وتابع التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات اللهم أيد بدوام التوفيق والهداية والصحة والسلامة ملكنا سري بدوغا بغيندا ياندي برتوان أغوم سلطان إبراهيم وكذلك سري بدوغا بغيندا راجا برما إسوري أغوم راجا زاري الصوفيا اللهم أصلح أئمتنا وأولاة أمورنا واجعل ولايتنا في من خافك واتقاك واتبع رضاك اللهم اجعل بلدنا ماليزيا آمنا مطمئنا سخاء رخاء دار عدل وإيمان وأمن وأمان يا ذا الفضل والإحسان اللهم دفع عنا الغلاء والوباء والربا والمحن وسيء الأسقام وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين اللهم أعز الإسلام والمسلمين وأعلي كلمتك إلى يوم الدين اللهم انصر إخواننا المجاهدين والمستضعفين في فلسطين اللهم ارزقهم الثبات والنصر والتمكين واحفظهم من كيد الظالمين وأيدهم بنصرك وقوتك يا خير الناصرين وأهلك الكفرة والطغاة واليهود المجرمين المعتدين اللهم أعذ المسجد الأقصى إلى رحاب المسلمين يا ذا القوة المتين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا رب ارحمهما كما ربياني صغيرة عباد الله
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم واسألوه من فضله يعطيكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر اشهد ان لا اله الا الله اشهد ان لا اله الا الله اشهد ان محمد رسول الله اشهد ان محمد رسول الله حي على الصلاه حي على الصلاه حي على الفلاح حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم صفوفكم رحمكم الله தங்களுடைய வரிசைகளை சரியாக முறையாக சீராக அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹமத் செய்வானாக. ஆமீன். அல்லாஹு அக்பர். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم
مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاك يا رب العالمين. اللهم افتح لنا أبواب الرحمة وأبواب البركة وأبواب النعمة وأبواب الصحة والعافية وأبواب القوة وأبواب الدولة وأبواب العلم وأبواب الرزق يا رب العالمين. اللهم بارك لنا فيما رزقتنا وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. والحمد لله رب العالمين.
الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا وابينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام منك السلام اليك ارجع السلام. حينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. تبارك ربنا وتعاليت وتعظمت يا ذا الجلال والاكرام. اللهم انا نسالك رضاك والجنه ونعوذ بك من سخطك والنار. اللهم انا نسالك الصحه والعافيه والمؤافاه الدائمه. رب يسر ولا تعسر وتمن بالخير. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قره اعين واجعلنا للمتقين اماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه اجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.